2023 ஆண்டில் உயிரிழப்புகளும் குற்றச் செயல்களும் திசைகளில் ஒரு கண்ணோட்டம். 2023 ஆண்டுக்கு இன்று டிசம்பர் 31 விடை கொடுக்கும் அதே வேளையில், இவ்வாண்டு முழுவதும் நிகழ்ந்த உயிரிழப்பு குற்றச் செயல்கள் விரும்பத்தகாத முக்கிய சம்பவங்கள் குறித்து திசைகள் ஒரு கண்ணோட்டமிடுகிறது. ஜனவரி 20 அதிகாலையில் மலாக்கா ஜாசின் மெர்லிமாவ் கம்பங் டாராட் என்ற இடத்தில் உள்ள ஒரு வீட்டில் 91 மூதாட்டி ஒருவரிடம் பொருட்களை கொள்ளையடித்த பின்னர் ஆடவர் ஒருவரால் கொலை செய்யப்பட்டார். மூதாட்டியை கொலை செய்ததாக 20 டி பீட்டர் என்ற இளைஞர் ஜாசின் மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டப்பட்டார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 40 சிறை பரம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் பீட்டர் குற்றச்சாட்டப்பட்டார். ஜனவரி 23 ஜம்போல் பஹாவ் தாமன் தஞ்சோங்கில் போதைப்பொருள் உட்கொண்ட நிலையில் முதியவர் ஒருவரின் வீட்டில் கொள்ளையெடுக்கும் முயற்சியின் போது அந்த வீட்டிலேயே உறங்கிவிட்ட ஆடவர் ஒருவர் வளைத்து பிடிக்கப்பட்டார். 21 குற்றப்பதிவுகளை கொண்ட 41 பி ராமன் என்ற அந்த நபர் மெஜிஸ்ட்ரேட் நூர் ஷாஸ்வானி இஷா முன்னிலையில் குற்றஞ்சாட்டப்பட்டார். பிப்ரவரி 4 சுமாங் ஜோயாவில் உள்ள ஒரு பங்களா வீட்டின் பின்புறம் புதைக்கப்பட்ட ஓர் இந்திய பிரஜையின் சடலத்தை சிலாங்கூர் போலீசார் தோண்டி எடுத்தனர். கடந்த ஆண்டு மே மாதம் வாக்கில் 25 ஓர் இந்திய பிரஜை கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு சடலம் புதைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அந்த ஆடவரின் மனைவியும் அவரின் கள்ள காதலனையும் போலீசார் கைது செய்தனர். மார்ச் 5 பர்லிஸில் கங்கார் கம்போங் பெப்டாங் பாரு சிம்பாங் அம்பார் என்ற இடத்தில் உள்ள தனது வீட்டில் லான்ஸ் கோப்பரல் போலீஸ்காரர் ஒருவர் கர்ப்பிணியான 26 தனது மனைவி சப்சு ஃபர்னிஷா சாலே என்பவரை 5 துப்பாக்கியினால் சுட்டுக் கொன்ற குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டார். 27 நிசாமான் ஹஷிம் என்ற அந்த போலீஸ்காரர் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டார். மார்ச் 6 பங்கூர் வீரபத்ரகாளி அம்மன் ஆலய மாசிமக திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக பயணிகள் சென்ற மீனவ படகு ஒன்று மற்றொரு படகினால் மோதப்பட்டு 3 கடலில் தூக்கி எறியப்பட்டு மரணம் அடைந்தனர். 43 ஏ விஜயலட்சுமி, 26 ஜி தீபப்பிரியா, 41 ஏ எலிசபெத் ஆகிய 3 உயிரிழந்தனர். இவர்கள் பயணம் செய்த படகில் விளக்கு இல்லாதது விபத்துக்கு காரணமாக அமைந்தது. மார்ச் 9 முன்னாள் பிரதமரும் பரிகத்தா நேஷனலின் தலைவருமான தான்சி முகிடின் யாசின் ஜன விபாவா நிதி திட்டம் தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எஸ்பிஆர்எம்மினால் கைது செய்யப்பட்டார். முகிடினுக்கு எதிராக 23.25 லட்சம் வெள்ளி லஞ்ச பணம் தொடர்பில் 4 ஊழல் குற்றச்சாட்டுகள் உட்பட மொத்தம் 6 குற்றச்சாட்டுகள் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் கொண்டுவரப்பட்டது. ஏப்ரல் 23 பாடிக்சன் பந்தாய் சஹயா கடற்பகுதியில் குளிக்கச் சென்ற பந்திங்கைச் சேர்ந்த 3 சகோதரிகளான 29 ஆர் தேவகி, 30 ஆர் கலைவாணி, 19 ஆர் சத்யதேவி ஆகியோர் நீரில் மூழ்கி மாண்டனர். இந்த 3 சகோதரிகளுடன் குளித்துக் கொண்டிருந்த அவர்களின் சகோதரன் 26 ஆர் வீரன், உறவுக்காரர் 29 ஜி சதீஸ்வரன் ஆகியோர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மே 11 பூச்சோங் ஜலான் பண்டா கிண்டராவில் இந்திய ஆடவர் ஒருவர் சுட்டு கொலை செய்யப்பட்டார். உணவகம் ஒன்றில் உணவருந்துவிட்டு காரை நோக்கி வந்து கொண்டிருந்த போது கும்பல் ஒன்றினால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த நபருக்கு 21 குற்றப்பதிவுகள் இருப்பதாக சிலாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசைன் உமர் ஹான் தெரிவித்தார். இக்கொலை தொடர்பில் 30-40 இடைப்பட்ட வயதுடைய 4 கைது செய்யப்பட்டதாக அவர் அறிவித்தார். மே 15 12-14 வயதுடைய தனது 2 மகன்களை பாலியல் பலாத்காரம் செய்ததுடன் அவர்களை கொண்டு ஆபாச வீடியோ படம் தயாரித்ததாக 5 பிள்ளைகளுக்கு தயாரான மாது ஒருவர் கில்லான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டப்பட்டார். 33 அந்த மாது இந்த வக்கர செயலை ஷா அலாம் அலாம்பர்டானா புஞ்சா அலாமில் உள்ள தனது வீட்டில் பொருந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மே 16 அதிகாலையில் வடக்கத்திற்கு நெடுஞ்சாலை 310.2 கிலோமீட்டரில் கம்பாருக்கு அருகில் நிகழ்ந்த கோர சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 மாண்டனர். கொலகங்சாரைச் சேர்ந்த குடும்ப மாது அஸ்ரியானி அப்துல் லத்தீப் என்பவர் தனது 4 பிள்ளைகளுடன் தாப்பா ரூட்டை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த போது அவர்களின் காரை மற்றொரு வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் 5 உயிரிழந்தனர்.
May 18 11:30 மணி அளவில் ஜலான் பந்திங் குவாலலங்கா சுங்கை ஜாரோம் போலீஸ் நிலையத்திற்கு முன்புறம் அடையாளம் தெரியாத நபரால் 39 இந்திய நபர் சுட்டு கொலை செய்யப்பட்டார். சின்னமணி என்று அடையாளம் கூறப்பட்ட அந்த நபருக்கு 13 குற்றப்பதிவுகள் உள்ளன. தலையிலேயே சுடப்பட்ட அந்த நபர் சாலை ஓரத்திலேயே இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். May 22 சபவர்ணம் சுங்கை பசார் ஜலான் சுங்கை லிமாவ் என்ற இடத்தில் உள்ள ஒரு செம்படை தோட்டத்தில் 21 கர்ப்பிணி பெண் பிளேக் கத்தியினால் கீறப்பட்டு எரித்து கொலை செய்யப்பட்டு கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தனது காதலி கர்ப்பிணியானதை மறைப்பதற்காக அந்த பெண்ணை எரித்து கொன்றதாக 20 முகமது ஃபஹ்ரோல் ஐமன் சஜாலி என்பவர் குற்றச்சாட்டப்பட்டார். June 14 சுபாங் ஜோயா பண்டா சன்வியில் உள்ள தொலைபேசி உபரி பாகங்கள் விற்பனை கடை ஒன்றில் 32 இந்திய இளைஞர் சுட்டு கொலை செய்யப்பட்டார். இரு கார்களில் வந்த முகமூடி அணிந்திருந்த மூவர் லாரி போக்குவரத்து சேவையை நடத்தி வரும் பூச்சோங்கை சேர்ந்த அந்த இந்திய நபரை சரமாரியாக சுட்டுக் கொன்றுவிட்டு அவ்விடத்திலிருந்து தப்பினார். June 15 ஜலான் ஸ்ரீ கோம்பாக்கில் உள்ள ஓர் அங்காடி உணவகத்தில் ஒரு போலீஸ்காரர் மற்றும் ஓர் ஆடவரிடம் கடும் சொற்களை பயன்படுத்தி அவமரியாதையுடன் நடந்து கொண்டதுடன் மூதாட்டி ஒருவரை அச்சுறுத்தியதாக அரச மலேசிய போலீஸ் படையைச் சேர்ந்த உயர் போலீஸ் அதிகாரி இன்ஸ்பெக்டர் ஷீலா ஷாரன் ஸ்டீவன் குமார் கைது செய்யப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பில் 35 இன்ஸ்பெக்டர் ஷீலாவிற்கு எதிராக சொலாயாங் மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் 3 குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டன. June 30 சப்பாங் குவாலலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் சீன நாட்டு பெண் சுற்றுப்பயணி ஒருவர் மலேசிய குடிநுழைவுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அந்த கைது நடவடிக்கையை ஆட்சேபித்து விமான நிலையத்திற்குள் நுழைந்து ரகளை புரிந்ததாக சுற்றுலா கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் தியோங்கிங் சிங்கிற்கு எதிராக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட வீடியோ காணொலி ஒன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. July 21 வழக்கறிஞரும் மனித உரிமை போராட்டவாதியுமான சிதி காசிமிற்கு சொந்தமான டொயோட்டா செலிகா ரக காரின் அடியில் இம்ப்ரோவைஸ் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் வகையைச் சேர்ந்த வெடிகுண்டு வைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. குவாலலம்பூர் ஜலான் மாரூஃபில் நிகழ்ந்த இந்த சம்பவமானது அந்த தன்னார்வ பெண் வழக்கறிஞரை கொலை செய்யும் நோக்கத்தை கொண்டது என்று பின்னர் வகைப்படுத்தப்பட்டது. August 3 சுங்கை புலோ சிறைச்சாலையில் சிறப்பு நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு சட்டமான சுஸ்மாவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 69 தடுப்பு கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கோரி அவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த 100 மேற்பட்டவர்கள் சுங்கை புலோ சிறைச்சாலைக்கு வெளியே உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்கினர். சட்டத்துறை துணை அமைச்சர் ராம் கர்பால் சிங் நேரடி வருகை புரிந்ததைத் தொடர்ந்து உண்ணாவிரதம் கைவிடப்பட்டது. August 7 பரிகாத்தா நேஷனல் தலைவர் தாஷி முஹிடின் யாசினின் மருமகன் 48 முகமது அத்லான் பெர்ஹான் மற்றும் ஒரு வழக்கறிஞரான 69 மம்சூர் சாத் ஆகியோர் 1 கோடி லஞ்ச ஊழல் தொடர்பில் தேடப்பட்டு வருவதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM அறிவித்தது. அவர்களை பிடிப்பதற்கு அனைத்துலக போலீஸ் பிரிவான இன்டர்பால் உதவி நாடப்படும் என்று SPRM கோடி காட்டியது. August 9 மது போதையில் வீட்டில் ரகளை புரிந்ததற்காக தனது தந்தையை கடுமையாக தாக்கி மரணம் விளைவித்ததாக ஒரு லாரி ஓட்டுநரான 26 பி நிருபன் மீது பாடிக்சன் மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. August 5 பாடிக்சன் கோத்தலுக்கூட் தாமன் டி அம்பாங் கோத்தாவில் உள்ள தனது வீட்டில் 49 தமது தந்தை கே பரமசிவத்தை கொன்றதாக நிருபன் மீது கொலை குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. August 22 சர்டாங் ஸ்ரீகம்பாங்கானில் உள்ள தனது வீட்டில் 5 மகன் தே ஜோசப்பை கொலை செய்ததாக அந்த சிறுவனின் 44 தாயார் மேரி தே மே இ மற்றும் அந்த பெண்மணியின் 29 காதலன் எஸ் புவனேஸ்வரன் ஆகியோர் பட்டாளஞ்சுயா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் காதலனும் காதலியும் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர். August 30 இரவு 10:35 மணியளவில் காப்பார் பர்சியாரன் ஹம்சா ஆலாங் ஜலான் ஹம்சா ஆலாங்கில் 2 கடை வீட்டிற்கு முன்புறம் மோட்டார் சைக்கிளில் சென்ற ஓர் இந்திய ஆடவர் அடையாளம் தெரியாத நபரால் சாரமாரியாக சுட்டு கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்ட நபர் படையப்பா என்று நண்பர்களால் அழைக்கப்பட்டவர் ஆவார். அவருக்கு 12 குற்றப்பதிவுகள் இருப்பதாக வடகிழான் மாவட்ட போலீஸ் தலைவர் ECP விஜயராவ் சமச்சூலு தெரிவித்தார். August 31 குவாலலம்பூர் வங்சமாஜுவில் 27 குடும்பவாதி ஒருவரை அவரின் மைத்துனன் உட்பட அவரின் நண்பர்கள் பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக கூறப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில்
போலீசார் 5 நபர்களை கைது செய்தனர். தனது அண்ணியை பாலியல் பலாத்காரம் புரிவதற்கு உடந்தையாக இருந்ததாக 29 வயது நபர் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டப்பட்டார். செப்டம்பர் 10 மலாக்கா அலூர் கஜா புலா சபாங் கம்யூனிங் சம்பனை தோட்டத்தில் தம்பினைச் சேர்ந்த 24 வயது ஆர் தர்பீன் ராஜ் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டு சடலம் எரியூட்டப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. தர்பீன் ராஜை கொலை செய்ததாக அவரின் நண்பர்களான 25 வயதுடைய ஏ தினேஷ், ஆர் சி வீரகணேஷ், வி சசிகுமார் ஆகியோர் அலூர் கஜா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டப்பட்டனர். அக்டோபர் 3 ஆறாம் படிவ மாணவன் டி நவீன் கொலை வழக்கில் கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட 13 வயதுடைய இருவர் உட்பட 5 பினாங்கு உயர்நீதிமன்றம் விடுதலை செய்தது. அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் அடிப்படை முகாந்திரங்கள் நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி 30 வயது எஸ் கோபிநாத், 22 வயது எஸ் ராகசுதன், 22 வயது எஸ் கோகுலன் உட்பட 5 உயர்நீதிமன்ற நீதிபதி ரன்சி ஹமீத் விடுதலை செய்தார். நவம்பர் 6 கொலகன்சாரில் ஒரு நகைக்கடையின் முன் வாகனம் ஒன்றை ஆயுத முனையில் மடக்கி 14 வெள்ளி பரிமாணமுள்ள தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்டதாக 3 இந்திய இளைஞர்கள் கொலகன்சார் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டப்பட்டனர். 52 வயது ஆர் குணசெல்லன், 29 வயது ஏ ஆட்ரியன் ராஜ் டொமினிக், 35 வயது ஆர் ஆனந்தன் ஆகியோர் மீது கொள்ளை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. நவம்பர் 8 மங்கோலிய முன்னாள் மாடல் அழகி அல்தான்துயா ஷரீபு கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட மலேசிய அதிரடி போலீஸ் படையைச் சேர்ந்த முன்னாள் போலீஸ் அதிகாரி சிரோல் அசார் உமாரை ஆஸ்திரேலிய சிட்னி நீதிமன்றம் குடிநுழைவு குற்றத்திற்கான சிறை தண்டனையிலிருந்து விடுதலை செய்தது. விடுதலைக்கு பின்னர் மலேசியா திரும்பப் போவதில்லை என்று அவர் அறிவித்துள்ளார். நவம்பர் 24 நாட்டில் உள்ள சில தனியார் பள்ளிகளில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக மின் அஞ்சல் வாயிலாக கிடைக்கப்பெற்ற பொய்ச் செய்தியை தொடர்ந்து பள்ளிகளில் பதற்ற நிலை ஏற்பட்டது. இது தொடர்பாக 51 புகார்களை போலீஸ் துறை பெற்றது. வெடிகுண்டு புரளியை தொடர்ந்து மின் அஞ்சலில் மிரட்டலை விடுத்த நபரை கண்டுபிடிப்பதற்கு அரச மலேசிய போலீஸ் படை ஜமைக்கா, ட்ரினிடாட், டொபேகோ போன்ற நாடுகளில் ஒத்துழைப்பை நாடியது. டிசம்பர் 4 கிள்ளான் பண்டமாரான் கம்போங் பண்டாமார் என்ற இடத்தில் வீட்டின் குளியல் அறையில் சீரமைப்பு பணியில் ஈடுபட்ட வீட்டு உரிமையாளர் ஒருவர் குளியலறை சிமெண்டில் பெண் ஒருவரின் உடல் புதைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சிக்குள்ளானார். 30 வயது மதிக்கத்தக்க இந்திய நாட்டைச் சேர்ந்த பெண்ணின் சடலம் என உறுதிப்படுத்திய போலீசார் அந்த பெண்ணின் காதலன் உட்பட 2 இந்திய பிரஜைகளை போலீசார் தேடி வருவதாக அறிவித்தனர். டிசம்பர் 4 வெளியிடப்பட்ட விசாரணையின் முடிவின்படி கடந்த ஆண்டு கேமரன் மலை பிரிஞ்சாங்காட்டு பகுதியில் ஒரு பெண் மருத்துவர், 2 தாதியர், 2 மருத்துவ உதவியாளர்கள், விமானி ஆகிய 5 பயணம் செய்த தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான ஏர்பஸ் 355F2 ரக ஹெலிகாப்டர் ஒன்று விழுந்து நொறுங்கியது. உயிரிழப்பை ஏற்படுத்திய இந்த விபத்துக்கு விமானியின் பலவீனமான சிங்கிள்பாடே காரணம் என்று வான் போக்குவரத்து விபத்து புலன் விசாரணை பிரிவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. டிசம்பர் 6 கொத்த டமன்சாரா டமன்சாரா டாமாய் அபார்ட்மெண்ட் இடாமன் அடுக்குமாடி வீட்டில் அருகில் உள்ள ஒரு நீரோடையில் 6 வயது சிறுவன் ஜாயன் ராயன் அப்துல் மாட்டின் இறந்து கிடந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மன இறுக்க குறைபாடு கொண்ட அந்த சிறுவனின் உடலில் காணப்பட்ட காயங்களை அடிப்படையாக கொண்டு சிறுவனின் மரணத்தை கொலை என போலீசார் வகைப்படுத்தியுள்ளனர். டிசம்பர் 9 கோலாலம்பூர் ஜலான் பஞ்சாலா ஹீலர் கம்போங் சுங்கை பஞ்சாலாவில் உள்ள ஒரு வீட்டில் பட்டாளஞ்சியா மாநகர மன்ற முன்னாள் ஊழியரான 82 வயதுடைய தனது தந்தையையும் 72 வயதுடைய தனது தாயாரையும் வெட்டி கொன்றதாக 42 வயதுடைய எஃபெண்டி முகமது அகூஸ் என்பவர் கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டப்பட்டார். போதைப்பொருள் வாங்குவதற்கு பணம் கொடுக்கவில்லை என்பதற்காக அவர் இப்பாதகத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. டிசம்பர் 15 ஈப்போ மெரு ஜாதி இடைநிலைப்பள்ளி அருகில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த 17 வயது மாணவனை மோதி தள்ளி மரணம் விளைவித்த பின்னர் அங்கிருந்து புரோடுவா அட்டீவா காரில் தப்பிச் சென்ற 44 வயதுடைய முகமது நஸ்ரி அப்துல் ராசாக் என்ற போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டார். கெடா மாநில போலீஸ் தலைமையகத்தைச் சேர்ந்த அந்த போலீஸ் அதிகாரிக்கு எதிராக இப்போ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. டிசம்பர் 16 ஷா அலாம் ஜலான் சுங்கை சோங்லா என்ற இடத்தில் உள்ள தனது வீட்டில் ஒரு விரிவுரையாளரான 33 வயதுடைய தனது மனைவியை இடைத்துக்கும் இரும்பினால் அடித்துக் கொன்றதாக கூறப்படும் சுய தொழில் செய்து வரும் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நூரோல் குரேஷியா ஜுல்காஃப்ரி என்ற தனது மனைவியை கொன்றுவிட்டு அவர் வலிப்பு நோயினால் அவதியுற்று வந்ததாக நாடகமாடிய
38 வயதுடைய கணவர் இசா சாத் என்பவர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். December 18 கிள்ளான் தாமான் வாயுதிகியில் ஒரு காரில் 26 வயதுடைய பெண் ஒருவர் கத்தி குத்து காயங்களுடன் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தனது காதலியான அந்த பெண்ணை ஒரு பழ வியாபாரியான 44 வயது கூச்சூன் ஹெங் என்பவர் கொலை செய்ததாக கிள்ளான் மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டப்பட்டார். இக்கொலை வழக்கு ஷா ஆலாம் உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதால் அந்த பழ வியாபாரியிடம் எந்த வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. December 21 குவாலலம்பூர் மாநகரில் ஜலான் புடு ஜலான் சீலாங்கில் 1000 மேற்பட்ட பொது நடவடிக்கை பிரிவு மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையில் மினி டாக்கா என்று அழைக்கப்படும் அப்பகுதியில் உள்ள பேரங்காடி மைய கட்டட வளாகத்தில் 1101 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். பயண ஆவணமின்றி சொந்த கடைகளை திறந்து வியாபாரம் செய்து வந்த அந்நிய நாட்டவர்களின் வர்த்தக தளங்கள் உட்பட அப்பகுதிகளில் உள்ள அனைத்து கடைகளிலும் போலீசார் மேற்கொண்ட சோதனையில் அதிகமான சட்டவிரோத பொருட்களை கைப்பற்றினர். December 23 கிளந்தான் உட்பட கிழக்கு கரையோர மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் 28,000 மேற்பட்டவர்கள் வெள்ள நிவாரண மையங்களில் அடைக்கலம் புகுந்துள்ளனர். கிளந்தானில் மட்டும் 11,329 பேர் அவர்களின் வீடுகளிலிருந்து மீட்கப்பட்டு சுயத்துடைப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கிளந்தானுக்கு அடுத்து திரங்கானு, பஹாங் மற்றும் ஜொகோர் ஆகிய மாநிலங்களும் வெள்ளத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டன. December 24 குவாலலம்பூர் சீலாங்கில் அந்நிய நாட்டைச் சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக போலீசார் தொடங்கிய மாபெரும் சோதனையின் போது வர்த்தக தளம் ஒன்றில் 85,000 வெள்ளி ரொக்கத்தை திருடியதாக 3 போலீஸ்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். 26, 30, 35 வயதுடைய அந்த 3 போலீஸ்காரர்களும் பணத்தை களவாடுவதை அங்கு பொருத்தப்பட்டுள்ள ரகசிய கேமராவில் பதிவானதை தொடர்ந்து அந்த 3 போலீஸ்காரர்களும் வளைத்து பிடிக்கப்பட்டனர். December 25 ரவாங் சுங்கை சோகுவில் ஓர் இந்தியர் வீட்டின் பின்புறம் ஆடவர் ஒருவரின் சடலத்தை போலீசார் தோண்டி எடுத்தனர். 19 வயதுடைய இளைஞர் போத்தல் மரச்சட்டம் போன்றவற்றை பயன்படுத்தி அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் அந்த இளைஞரின் காதலி உட்பட அப்பெண்ணின் குடும்பத்தைச் சேர்ந்த 5 இந்தியர்களை போலீசார் கைது செய்தனர். 29-33 இடைப்பட்ட வயதுடைய அவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.